ஹாய் வணக்கம், இது உங்களோட செந்தமிழ் கலம் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்ட் விமன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ண போறோம். த மோஸ்ட் ஹாப்பனிங் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா திரு வெற்றிமாறன் அவர்களுடைய மனைவி திருமதி ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க மீட் பண்ணுவோம். வணக்கம் ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ரொம்ப ஃபார்மலா வணக்கம் எல்லாம் சொல்றேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க சார். எப்படி இருக்காங்க? பக்கத்துல இருக்காங்களா? எல்லாருக்குமே வந்து ஆர்த்தி வெற்றிமாறன் அப்படின்னா யாருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். வெற்றிமாறன் அவர்களோட மனைவி அப்படின்னு தெரியும். பல இன்டர்வியூஸ்ல ஆர்த்தி வெற்றிமாறனாவே நாங்க உங்களை பாத்திருக்கோம். எங்களுக்கு இந்த இன்டர்வியூல ரொம்ப முக்கியமா நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆர்த்தினா யாரு? I come from Nagarkoil. எங்க அப்பா அம்மா எல்லாருமே அங்க, நாங்கதான் பிறந்தேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ வாஸ் தேர். அதுக்கப்புறம் தே புட் மீ இன் அ ஹாஸ்டல், சத்யசாய் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஹாஸ்டல் ஆந்திரால. ஸோ தேட் வே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை ஃபாதர், பிகாஸ் அந்த ஹாஸ்டலுக்கு போய் வி ஐ காட் டு இன்டராக்ட் வித் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் பழக்க வழக்கங்கள் and independent ah vaala romba kattukitta and or 5 years I was away from them in the hostel. So and the 5 years la how to take care of myself, you know, if I am, and I knew what I how I need to be abdin solitta, and it was a wonderful life over there. Adu mudichadukku apprama vandu vera vera oorla padichu Trivandrum la irundha or 2 years, appra Chennai vandhen. Chennai la vandittu inge I was studying, then I got a job in G, that was in Hyderabad. Hyderabad la I got a job, I took that, I went there, angirund lot of travel before angirund I went to US, anga konja naal irundhen, then I again I came back to Hyderabad, then back to Chennai because of Vetrimaran. So I, you know, by then we knew each other, so wanted to come back. But one thing I tell you is, like, he's always encouraged me to work, you know, in the initial stages la nariya he used to push saying that, you know, neenga traveling le irundirkingle enga vandu avara paathinga yen andha chennai la padikkum bodhu inga padichit irukkum bodhu I met Vetrimaran. But adukku naduvile vandu I got a job in 2000 in G capital in Hyderabad. So I was a little hesitant to go actually and get the court, but you know, he was like, no, you have to be something. Seri anga poita, anga irundhu I traveled to the US, all US, but ella sendu or 3 years I was away from here. Adukaprama I found a job in Chennai and moved over here because he was also here. சினிமால இருக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு ஒரு ஃபியர் இருக்கும்ல, எங்க நமக்கு நம்மளை விட்டு நம்மளை விட வேற யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, அது ஒரு ஃபியர் ஜென்ரலா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி. நீங்க வேற யூஎஸ்ல 3 இயர்ஸ் இருந்திருக்கீங்க, அந்த அப்பெல்லாம் அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? Very honest, I was too innocent to be fearing that actually. And the age la I actually blindly trusted him. உண்மையிலே அதுதான், ஒரு நாள் கூட நான் அதை பத்தி யோசிக்கல. யூஸ்வலி இருக்கும்ல, பட் அதுக்கப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நானே யோசிச்சு, எப்படி நம்ம பயப்படவே இல்லை, எப்படி நம்ம வந்து we didn't even think இவர் விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ட்டு, நம்மள அந்த மாதிரி எல்லாம் ஏன் நமக்கு அது தோணவே. நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி யோசிச்சே பார்த்தது இல்லை. I never even thought. I was like, okay, I like him. At some point, I will tell my parents, convince them. We were very clear about that. Okay, we didn't want to run away. We didn't want to do all that. And எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுல வந்து ரொம்ப கிளியரா இருந்தோம். அண்ட் அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அவங்கள நான் போய் பார்ப்பேன். ஐ ஈவன் பிஃபோர் இட்செல்ஃப் வி ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் அப்பவே. அதுக்கப்புறம் தான் வந்து எங்க வீட்டுல ரொம்ப தீவிரமா கல்யாணம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஐ தாட் இட்ஸ் டைம் டு டெல் தெம் அப்படின்னு ஐ டோல்ட் மை ஃபாதர். மை ஃபாதர் வாஸ் வெரி அப்செட் பிகாஸ் ஹி இஸ் லிட் மோர் ஃப்ரம் தட் ஓல்ட் ஸ்கூல்.
அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த பேக்ரவுண்டு ஸோ தேவர் க்ளூலெஸ், எங்க வீட்டுக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே கிடையாது, எங்க ஃபேமிலி எங்களோட யாருக்கும் சினிமா ஆர் பாலிடிக்ஸ் இதுல யாருமே இருக்குல்ல. ஸோ நோபடி ஹாஸ் எனி கைண்ட் ஆஃப் கனெக்ட். தியேட்டர் போனோமா, படத்தை பார்த்தோமா, ரசிச்சோமா, கமெண்ட் அடிச்சோமா, வீட்டுக்கு வந்தோம், அவ்வளவுதான். சினிமா வாஸ் சோ ரெஸ்ட்ரிக்டட் டு தட் மச் ஒன்லி. எனக்கே வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அப்போ அப்பெல்லாம் வந்து வி ஒன்லி யூஸ் டு கனெக்ட் ஃபிலிம்ஸ் வித் த ஹீரோஸ்ல, ரஜினி படம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்குதான் வந்து டைரக்டர்ஸோடைய அந்த இதை டைரக்டர் பார்த்து பார்த்து படம் போறதெல்லாம் எனி நவ். ஸோ அப்போ வந்து ரொம்ப தெரியாது. ஸோ ஒன்லி கமல் படம், ரஜினி படம், மோகன் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியே படத்துக்கு போறதே. ஸோ தட்ஸ் ஆல் த நாலேஜ் ஐ ஹேட் அபவுட் ஃபிலிம் ஆர் தட் இண்டஸ்ட்ரி வாஸ் ஒன்லி வாஸ் வெரி லிமிட்டட் டு தட் மச். ஒரு கேர்ள் சைல்டு வந்து எப்படி அப்ரிங்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல? இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல I feel you cannot restrict children in any way, you know. You guide them, you know. They will, you guide them, you give them enough space. எவ்வளோ நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே வில் திங்க் நம்ம பொண்ணு நம்மளை ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி எல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஈவன் ஐ ட்ரை தேட் அ லாட். I even go out to say that. அவ ரொம்ப வெக்கப்படுவா. I'll go out to say that. ஏய் உனக்கு எல்லாம் பாய் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அவ சும்மா இருங்கம்மா, நீங்க ஏமா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. பட் இருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் ஷீ வில் ஷேர் சம்திங்ஸ், ஷீ வில் ஃபீல் ஷை டு ஷேர். ஐ அக்செப்ட் போத், நீ சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன், இல்லைனா ஓகே அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாம, பிகாஸ் ஐ எம் நாட் பிளேமிங் மை பேரண்ட்ஸ், பட் ஐ வாஸ் பிராட் இன் தட் என்வரான்மெண்ட்ல. எங்க வீட்டிலலாம் லவ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஐ நெவர் ஸ்போக்கன் லைக் தட், யூனோ. அந்த அந்த அத்தனை வருஷம் முன்னாடி வந்து லவ்னு ஒரு வார்த்தையை, பட் அதுக்காக நான் லவ் பண்ணாமல இருந்தேன் இல்லை என்னத்திலே, தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ யூ ஜஸ்ட் பிகாஸ் யூ டாக் your children not going to do that, or you don't talk, your children is not, it's not going to that be that your children will not do that um kadaiyad. So idella pesumbodhu na avanga nammaloada enak ore oru periya idha na eppoyume en ponnu kitte solluven, en paiyan kitteyum valara valara sollite irpen. I always tell my daughter, nee vandu enna vena pannu, edhu pannalume vandu enakku therinjikira naan. And suppose you land up in a messy situation, Abdina, please count on me, Abdin Sula. Whatever may be the situation it is. You know, end extreme, or periya or tappu pannita kuda paravala. Any, whatever you think is wrong, okay? Andamari oru vishayam, nama tappu pannitom, Abdina oru vishayam nadandirundha kuda, tell me, we will see how we can get you out of there. Nee vandu sollama, don't try to do more mistakes. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஐ ஃபீல் தே ஆர் ஸ்கேர்ட் அண்ட் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு தே டு டூ 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ். டோன்ட் திங்க் தட் நம்ம உடனே நாங்கள் திட்டி அதெல்லாம் பண்ண மாட்டோம், பிகாஸ் வி ஃபீல் தட் யூனோ இட்ஸ் யுவர் லைஃப், யூ வில் பி க்ரோன் அப் அட் ஈச் ஸ்டேஜ், யூ வில் பி க்ரோன் அப் அட் அ சர்டன் லெவல் டு திங்க் அண்ட் யூனோ டேக் யுவர் டெசிஷன்ஸ், அண்ட் இட் மே கோ ராங், தட்ஸ் ஓகே, நோ ஹார்ம் அட் ஆல். ஸோ தப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்ட அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன்ல உனக்கு வெளியே வரணும் அப்படின்னா, ப்ளீஸ் டிஸ்கஸ், டோன்ட் கீப் இட் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் கீப் டூயிங் மோர் அண்ட் மோர் மிஸ்டேக்ஸ் டு ஹைட் ஒன் திங் ஆர் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்னா. ஐ ஆல்வேஸ் வந்து குடுங்கன்னு நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க அப்படிதான் இல்லையா? யூ ஹேவ் டு கிவ் தட் ஸ்பேஸ் டு யுவர் சில்ட்ரன். சோ எனக்கு எதாவதுன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் அ தேர்ட் பர்சன் சேயிங் தட் யூனோ இந்த இந்த சிச்சுவேஷன்ல உங்க பொண்ணு மாட்டிட்டா, நீங்க எனக்கு சொல்லு, நான் உனக்கு ஐ வில் பி தேர் ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படிதான். அண்ட் ஹர் ஃபாதர் ஆல்வேஸ் லைக் தட், ஹி இஸ் ஈவன் மோர் ஃபார்வர்ட் திங்கிங் தேன் ஐ ஆம், அதனால யூனோ இட் ஹெல்ப்ஸ். நீங்க என்ன அப்ரோச் பண்ணி கேட்டப்போ, விமன்ஸ் டேக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க, விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அது ஆக்சுவலா, யூனோ டாக்கிங் அபவுட் விமன் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ எனக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், விமன் எம்பவர்மெண்ட் வந்து ஈச் ஒன் ஹேஸ் ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட். நான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பியூர்லி பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஸோ லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா, விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமனை வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான் வந்து விமன். யூ இன்க்ளூட் தெம் யூ நோ வென் யூ மேக் டெசிஷன்ஸ்
தட் இஸ் வாட் இஸ் விமன் எம்பவரிங் தேம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் இன் ஆர் ஓன் ஹவுசஸ் அண்ட் அட் அ வெரி யங் ஏஜ். ஓகே, ரைட், ஸ்டார்ட் திஸ் ரைட் ஃப்ரம் ரெஸ்பெக்டிங் அவர் சில்ட்ரன், அவங்க வியூ, அவங்க வியூ பாயிண்ட்ஸ், you know, regarding what they want to become in life, what all they want to study, avangalukku enna enna padikkanum thonudhu, adha expose pananum, avangalukku avanga adha explore pananum, they may adha padikkanum. Yes, avangalukku namma edhayume avangala thinikka koodadhu nan nenikiren, andha age la irundhe avangalukku give them the opportunity to decide what they want. என்ன பொறுத்தவரை அப்படி கிடையாது, சின்ன வயசுல இருந்தே யூ ட்ரெயின் தம் தேர், தென் அப்பதான் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம்ல எப்படி பெஸ்டா டெசிஷன் எடுக்க முடியும்னு அவங்க பண்ண முடியும். நீங்க ரொம்ப நாள் அவங்கள வந்து அந்த எம்பவர்மெண்டே கொடுக்காம அந்த பொண்ணுங்களை அப்படியே அடைச்சி ஒரு மாதிரி அப்படியே வச்சு வச்சு இப்படி கூட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரோ பிகர் யூ சே நவ் யூ டேக் யுவர் டெசிஷன், அவங்க எப்படி எடுக்க முடியும்? வாட் இஸ் யுவர் உங்களுடைய அட்வைஸ் என்ன, இந்த மாதிரி பொண்ணுங்க ஒர்க்கிங் உமனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்றது? யூ நோ, ஐ டோன்ட் லைக் டு கிவ் அப் மை ஃபேமிலி ஃபார் மை கரியர், நாட் மை கரியர் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ இட்ஸ் வெரி டஃப், யூ நோ, இஃப் யூ ஆர் சோ கேரியர் ஓரியன்ட் யூ ஐதர் லெட் கோ ஆஃப் யூர் ஃபேமிலி, யூ டோன்ட் பாதர், ஆர் யூ ஆர் டூ மச் இன் யுவர் ஃபேமிலி தட் யூ லெட் கோ ஆஃப் யுவர் கேரியர். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் ஐ வாஸ் ஏபிள் டு manage both, and I always say that any woman should be on their own legs and not depend on even their husband or anybody, even if your husband is earning millions or crores, whatever, because you never know what tomorrow holds for you, right? At that point of time, if at all you are left alone, appo vandu you cannot think ayyo enakku valiyum illa idum illa adum illa. There is always a pride when you earn your own money, right? You can buy anything you want, you have the freedom to shop, adu oru full avi pocket money irundha kuda paravala, but you need to earn always. And innonna na nalla na enoda life la na paathuten work, I feel if the woman of the house is working, it keeps the family united, more united than a woman sitting at home and taking babysitting the child or the whole family. Because புது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, நான் இது மாதிரி யாரும் சொல்லி கேட்டது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப ஏனா, see, you go to office morning, you get up, you do your household chores a little bit, you have somebody to help you pack your lunch, do all that, go to office, you come back, you are 9 hours of the day or bare minimum 9 hours you are away from house, right? You are away from the house. Your mother-in-law or whoever is at home have the space for themselves for the 9 hours. Okay, so they are also free from you, basically. And when you come back, you're so tired, you only have time to eat and say konja abdi sitchi pesite padu thoongirum. So where is the time to gossip and where is the time to think of each other? Innik vande every house two women stay together, I'm not blaming women, but two women stay together, there will be problems. Okay, some problem, but even if it is mother and daughter, naane vande enga ooruku poren, 10 நாள் என்னால அங்க இருக்க முடியாது, ஏதோ சண்டை போட்டுருவேன் எங்க அம்மாவோட. தட் டசன்ட் மீன் தட் ஐ ஹேட் ஹர் ஆர் எனிதிங், பட் ஏதாவது ஒரு சண்டை வந்துடும், அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். சோ ஒரு ரெண்டு லேடிஸ் ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னா, அது அம்மாவும் பொண்ணுமா இருந்தாலுமே வந்து ஏதோ அப்படின்னு சொல்றீங்க நீங்க, என்ன இல்ல இதுக்காகவாவது எல்லாரும் வேலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றீங்க, அது வந்துடும். அப்போ forget about a mother-in-law and a daughter, obviously they'll adala avoid pannona. When you go to work, you have your respect also at home, but that does not mean you let go of things at home and then go, adhu iruka kudadu, na veete gavanik maten na paadukku velaiku mattu poren appadina adhu seri varadhu. You take help, keep support for yourself. If you're earning well enough and you can afford that, you can do all that also, illana you find some alternative. And இன்னைக்கு நிறைய எங்க ஆபீஸ்ல வி ஹேவ் உமன் குரூப் நிறைய பேசுவோம்,
நிறைய பேர் கிளவரா இருக்காங்க இப்பெல்லாம் விமன், அதாவது தே ட்ரை டு அட்ஜஸ்ட் வித் தேர் மதர் இன் லா சோ தட் தி மதர் இன் லா ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் தேர் சில்ட்ரன். And they go to, it's good, nalladhane. You know that they help you and you also support them. Appo anga two-way relationship varudhu. And basically, I feel, na adha vandhu oru responsibility ala nenikiren. Namma veetla, namma husband oda parents, like my our parents. Adhanaala nammala avangala avangala paathukiradhu nammaloada kadamai appadi dhaan naan nenikiren. So, andha pannanum appadina, you need to give up and they also have to adjust with you. ஸோ ஒர்க் பண்ணும்போது உனக்கு இன்னொரு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வேற யோசிக்கிறோம், இதெல்லாம் மறந்துடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஞாபகம் வரும், அவரை மறந்துடும். அது கண்டிப்பாக வந்து இட் ஹெல்ப்ஸ் பீங் அ பெட்டர் ஹவுஸ் தேன் நாட் ஒர்க்கிங். என்ன பொறுத்தவரை வீட்லேயே இருந்தோன்னா அது என்ன நடக்கும், சும்மா ஒன்றுமே இருக்காது. ஆல் சில்லி மேட்டர்ஸ் வில் பி ஃபைட்டிங் ஃபார், ஏன்னா சில்லி சில்லி மேட்டர்ஸ். அண்ட் இன்னைக்கு நிறைய பண்ணல, அதை பண்ணல, அதுல உப்பு கூடிடுச்சு, இதுல குறைஞ்சிருச்சு, இது சரியா பண்ணல. அண்ட் எவ்ரி ஹவுஸ் யூனோ ஒரு ஒரு பொண்ணுக்கு தான் நான் இதை சொல்றேன், எல்லா வீட்லயும் வந்து சண்டை வந்து ஒண்ணு கண்டிப்பா பையனுக்கு இருக்கும். பையன் அம்மா வந்து பையன் மேல ஒரு இது பொசிசிவ்னஸ் காட்டுவாங்க, ஒய்ஃப் ஒன்னு காட்டுவாங்க, அது ஒண்ணு. அதுக்கு பை டிஃபால்ட் இன்னொரு இடம் வந்து கிச்சன். ஓகே, ஹூ ஓன்ஸ் த கிச்சன் அப்படின்றதுல வந்து பல வீட்டுல வந்து ப்ராப்ளம்ஸ் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். புதுசா ஒருத்தி வந்தா என்னோட கிச்சன்ல, அதுல வந்து ஐ எம் வெரி லக்கி தட் வே மை மதர் இன் லா ஷீ இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர் ஒர்க் ரைட்டிங் அண்ட் ஆல் தட், ஸோ ஷீ ஹாப்பிலி கேவ் வே ஃபார் மீ டு டேக் ஓவர் த கிச்சன். ஓகே, and I think every mother in law should gives that space to their daughter in laws. Ada kuduthaanga appadina then the daughter in law will start learn to manage and you can always support them illa, you can support them in cutting vegetables adala pannite idhila konjam avanga vittu kuduthaanga na then the daughter in law will feel that okay I am very important, I have to run. And she has the energy also. When you are old, why do all this? Just retire, watch TV and not spend time with the grandchildren and do all that and let the newcomer start taking. So and the kitchen appdi nariya veetla and the kitchen la dhaan yaar naan dhaan and the kitchen ku owner naan dhaan ellam pannuven. Ab sila per they given the sila doctor in laws they feel okay neengale samaiya na saapittu mattum poikiren appdinu they given. But I feel there should be andha edathila la na sanda varum idella konja handle pannitom appdina the best way we can appdi handle pannana and you also work it will be nice. And at no cost, you should let go of your work until you have saved enough for your future. So you know there is some income coming in. This is my very sincere advice to every woman. Ellarume innikku vandu graduates ah irukom, ellaru padichirrom. Everybody can, if you are a graduate, you can easily get 15,000 at least in the market. You know, you go for some BPO job, anything. 15,000 easy ah kadachu. Why leave that? You know, you should... கொஞ்ச நாளில சில்ட்ரன் வில் க்ரோ, தே வில் கெட் பிஸி, தென் வாட் வில் யூ டூ? அவங்க சின்னதா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட நம்ம இருக்கணும். அவங்க பிஸி ஆயிட்டு அவங்க ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போயிடுவாங்க, நம்மள மதிக்க விட மாட்டாங்க அந்த நேரத்துல. தே வில் பி பிஸி வித் தேர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாட் வில் யூ பி, அப்பதான் யூ வில் பி வண்டரிங் வாட் டு டூ, என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. பட் இஃப் யூ ஹேட் அ கெரியர், யூ வில் ஹாவ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு, யூ வில் ஹாவ் யூனோ அங்க யூ வில் ஹாவ் சம் ரெக்கக்னிஷன், யூ வில் ஹாவ் சம் க்ரோத், இட் வில் ஹெல்ப் அ லாட். So my sincere advice is every woman should stand on their own legs, irrespective of what the family has, what the partner earns, whatever may be the situation at home. You work for your own good. So tomorrow you can handle any kind of situation that comes to you. Romba nalla oru message idu, definitely. Adutha vandu நீங்க வந்து வெற்றிமாறன் சாருடைய பிகினிங்ல இருந்து நீங்க அவரை பாத்துட்டு இருக்கீங்க. லைக் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே யூ நோ ஹிம். அப்படி இருக்கும்போது அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, சக்சஸ் ஜேர்னி இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல இருந்து அந்த கடி கீழே இருந்து மேல வர அந்த ஜேர்னி இல்லையா, அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு ஃபர்ஸ்ட் அந்த படம் கிடைச்சிருச்சு எனக்கு, நான் வந்து பண்ண போறேன், நான் டைரக்ட் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த உள்ள அப்படியே பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறந்துருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், அதெல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் என்னதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல குட்டி குட்டி அப்செட்டிகல்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு அப்செட் ஆயிருப்பாரு, நீங்க அப்செட் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிராவல் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க.
அவரு வந்து ஹி வாஸ் வெரி அடமெண்ட் தட் ஹீல் கெட் மேரிட் ஓன்லி ஆஃப்டர் மேக்கிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஓகே, ரொம்ப தெளிவா இருந்தாரு. நான் தான் அவர்கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் தான் கேட்டேன். கேட்டப்பவே சொல்லிட்டாரு, நான் படம் பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும், அதுவரை நீ வெயிட் பண்ணுவியா அப்படின்ட்டு. என்னோட மைண்ட்ல நான் என்ன நினைச்சேன், 10 வருஷம் எல்லாம் எங்க ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல அவ்வளவு வருஷம் ஆகுமா அப்படின்லாம். பட் இட் ரியலி டுக் 8 இயர்ஸ். ஓகே, 8 இயர்ஸ் ஆஃப்டர் வி மெட் ஃபார் ஹிம் டு ரியலி, அதாவது கம் அண்ட் ஒரு நாள் ஆபீஸ்ல இருக்கும்போது தான் ஹி செட், கவிதாலயாலேருந்து எனக்கு செக் கொடுத்துருக்காங்க 10,000 ரூபாய்க்கு, தேவ் அக்ரி டு மேக் அ ஃபில்ம், நீ வந்து இனிமே வந்து நீ உங்க அப்பாக்கு சொல்லு, வந்து பேசட்டும் அவங்க அப்படின்ட்டு. ஸோ அப்பா ஐ வாஸ் சோ ஹாப்பி, ஐ கால் மை பேரண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், தென் ஐ கால் தெம் டு சே தட் கம் அண்ட் மீட் ஹிம் அண்ட் ஹிஸ் மதர் அப்படிலாம் ஐ யூனோ ஐ டோல்ட் ஹிம். அண்ட் வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசி அன்னைக்கு தட் வாஸ் அ வெரி ஒரு மறக்கவே முடியாத ஒரு நாள் வென் போத் பேரண்ட்ஸ் வேர் கோயிங் டு மீட் அப்படின்னு. பிகாஸ் அன்னைக்கு காலையில வந்துட்டாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாம் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. அன்னைக்கு காலையில அப்படியே ஒரு சோஃபால உட்காந்துட்டு மை ஃபாதர் ஸ்டார்டட் டு கிரை. ஐ வாஸ் லைக் ஷாக்ட், அப்ப ஏன்ப்பா அழுகுறீங்க அப்படின்னு. அவர் ஒண்ணுமே சொல்லல, அவருக்கு அவருக்கு என்னன்னா, ஏதோ நம்ம பொண்ணு சொல்றா சின்ன வயசு, இவ சொல்றா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் மனசுல. இதெல்லாம் சரியா வருமா, நாளைக்கு இவ லைஃப் என்ன ஆகும், அந்த பயம் தானே இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும். சோ அப்படியே ரொம்ப தென் எனக்கு என்ன சொல்றதே தெரியாது. ஒரு அப்பா வீட்டுல உட்காந்து தேம்பி தேம்பி நம்ம அழுது பார்க்கவே மாட்டோம் இல்லையா, வி நெவர் சீ அ ஃபாதர் கிரை லைக் தட். தென் ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம், சரிப்பா நீங்க வந்து அவங்ககிட்ட பேசுங்க, பேசிட்டு ரெண்டு பேரும் வருவாங்க சாயந்தரம், நீங்க பேசுங்க, பேசிட்டு கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ டெல் மீ, தென் யூ வில் ரீதிங்க் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ஒரு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வாயில வந்து அந்த நேரத்துல அப்படி சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஈவினிங் வந்து அத்தையும் இவரும் வந்தாங்க, வந்துட்டு தே போத் ஸ்போக் அண்ட் ஹி செட், நான் அப்போ ஹி யூஸ் டு ஸ்மோக் அ லாட் அந்த டைம்ல. ஸோ ஹி செட் நான் நிறைய தம்மெல்லாம் அடிப்பேன், இது பண்ணுவேன், அது பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அப்புறம் அத்தை வந்து இல்லனாலே ஷீல் டாக் வெரி நைஸ்லி, ஜென்ரலாவே ஒரு பேச்சாளர்ல அதனால ஷீல் டாக் ரொம்ப நல்லா பேசுவாங்க. சோ அதெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. மை ஃபாதர் டோட்டலி சேஞ்ச்ட், யூ ஒன்ட் பிலீவ். ஓகே, ஹி டோட்டலி சேஞ்ச், ஹி வாஸ் வெரி கன்வின்ஸ்ட், வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து அவரு உள்ளுக்குள்ள நம்ம பார்க்கலையே இந்த மாப்பிள்ளையே அப்படின்னு இருந்திருந்தா கூட பாலுமேந்திரா சார் ஆல்சோ சாருக்கு போய் பார்த்து, அவரும் ஒரு பெரியவர் அப்படின்றதுனால போய் பார்த்துட்டு சார் வந்து பயங்கர ஏ சர்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்தாரு அவரோட சிஷ்ய பிள்ளைக்கு, அப்படி இவரு இப்படி அதான் சொன்னாரு. ஸோ அதெல்லாமும் கேட்டுட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் போயிட்டு சந்தோஷமா கல்யாணம் இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாம தே காட் அஸ் மேரிட். என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கவிதாலயால தே டிராப் தி ப்ராஜெக்ட். ஓகே, நம்ம கல்யாணம் இதெல்லாம் சொல்லிதான் வி காட் மேரிட், படம் பண்ண போறாங்க, செக் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ண கையோட என்னன்னு எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்போ ஏதாவது தீபாவளிக்கு அந்த மாதிரி தே கம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல மெயினா தே கம் டு சீமியா, இவரு பாட்டு காலைல இருந்து ஷூ எல்லாம் போட்டு வெளியே போயிடுவாரு. அவங்க நினைச்சுப்பாங்க இவரு ஆபீஸ் போறாங்க, இவர் நேர போய் டீ கடையில போய் உட்காந்துருப்பாரு, நான் போறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க அதை அப்படியே சரி கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம், இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ், 2005 வி காட் மேரிட், 2007 ஹி மேட் பொல்லாதவன். ஸோ ஒரு ஒரு 1.5 இயர்ஸ் அப்படி இப்படி தள்ளினோம். அதுக்கப்புறம் அகெயின் கதிரேசன் சார் வந்து அவரு படம் பண்ணி, அண்ட் அதுக்கு நடுவுலயே நிறைய விஷயங்கள் ஹேப்பன் அண்ட் யூனோ. பட் நான் ஐ ஆல்வேஸ் ஹேட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் எவர் bothered him. One thing is, I never bothered him for money or எனக்கு பணம் அந்த இதுவே இல்லை. I was, I felt
எனக்கு தோணுச்சு அவர் நல்லா பண்ணுவாரு, ஜஸ்ட் தட் ஹி நீட்ஸ் எ பிரேக். அப்போ நம்ம அந்த பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஏர்னிங் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ பிஸி இல்லையா, அதனால எனக்கு அதை பாதர் பண்றதுக்குள்ள நேரம் எல்லாம் இல்லை. ஸோ அந்த ஐ கேவ் தட் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட் யூனோ டு ஹிம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபிலிம் அந்த ஃபிலிம் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஐ யூஸ் டு கோ டு த ஷூட்டிங் ஸ்பாட், ஃபுல்லா சென்னையில தான் இந்த நேரம் வந்து. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேர் ஐ யூஸ் டு கோ தேர். அதுவே தான், அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. அப்பப்போ ஐ கோ ஆஃப் கோ தேர் வித் ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் அது ஒரு நல்ல பீரியட், தட் வாஸ் அ வெரி நைஸ் இது. எனக்கு தெரிஞ்சு தட் வாஸ் ஒன்லி தட் டைம் இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் ஃபார் ஹிம் டு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவின்றனால எப்படி போகும் எல்லாம் ஒரே டென்ஷன் எல்லாம். பட் ஆஃப்டர் தட் தேர் ஹஸ் பீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பட் நாட் ரியலி. என்னன்னா ஹீ இஸ் லைக் என்ன சொல்றது, இஃப் சம்படி ட்ரஸ்ட் ஹிம், ஓகே, ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசரு, ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட், இவர் வந்து இவரை நம்பி அவர் சொல்றத கேட்டு பண்ணலாம் அப்படின்னா ஹீ வில் மேக் ஷுவர் தே நெவர் ஃபெயில். ஸோ அது யாரா இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு நம்பிக்கை வச்சு வராங்க அப்படின்னா அதை வந்து நம்பிக்கை இதாகாம பார்த்துப்பார். Whoever it is, the artist, he'll do his best. Of course, அதுக்கும் மேல வந்து டச் வுட் இது வரைக்கும் நல்லா போகாம இல்லை, பட் யூ நெவர் நோ, நாளைக்கு ஒரு படம் ஓடாம கூட இருக்கலாம். பட் ஆனா அவருடைய அந்த சின்சியாரிட்டி, the you know way he thinks and he makes sure that he does justice to everybody in the people, the group that he works for, that's always been the same and is even more increased by this actually. முன்னாடி இருந்தது இன்னும் அவருக்கு அது இப்போ அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு, லைக் நம்மளை நம்புறாங்க அப்படின்னா ஐ நீட் டு மேக் ஷுர் திஸ் டஸ் வெல். ஸோ அவருடைய எல்லா முயற்சியுமே வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால ஐ டோன்ட் வரி சோ மச். எப்பயும் அவர் வந்து சொல்லுவாரு, நான் படம் இது சரியா வரல அது சரியா வரல, இந்த எக்ஸாம் நான் சில எழுதிட்டு சில பொண்ணுங்க வந்து பயங்கரமா வந்து வாழும் நிறைய பாத்துருக்கேன். any problems as such. definitely எனக்கு வந்து இந்த ஒரு டைரக்டரோட வாய்ஸ்ல அந்த क्वेश्चन கேட்கணும்னு எப்பவுமே எனக்கு இந்த தாட் இருக்கு. என்னன்னா, நீங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சு, படம் சூப்பர் ஹிட் ஆயிருச்சு, பொல்லாதவன், சோ இந்த படத்தை பத்தி எல்லாரும் உங்கள சுத்தி பேசிட்டு இருப்பாங்க. சோ nobody knows that you are his wife. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து சொல்லிருப்பாங்க சில பேர், யாராவது ரொம்ப ஓவரா ஓவர் என்தூசியாஸ்டிக்கா இந்த இடத்துல இப்படி பண்ணிருந்துருக்கலாம், இந்த இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிலாம் சொல்லும் போது உங்களுக்கு அது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? டே, நான் யார் தெரியுமா, நான் யார் பக்கத்துல நிற்கிறதுக்கு தெரியுமா, அந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பீப்புள் டாக் அபவுட் அண்ட் முன்னாடி, இப்ப மோரலஸ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே முன்னாடி எல்லாம் வந்து தெரியாதவங்க அவங்க வேற ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றது இதெல்லாம் நான் ஐ ஹவ் ஹர்ட் பீப்புள் சே தட். அண்ட் எனக்கு இருக்கும், பட் நான் இதெல்லாம் ஷோ இட் அவுட் அட் ஆல், ஐ ஆல்வேஸ் பிளே யூனோ சட்டில் அந்த இடத்துல. ஜென்ரலாவே வந்து I don't, வெளியே போனாலுமே ஐ டோன்ட் டேக் ஹிஸ் நேம் அன்லெஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி நெசசரி. ஐ ஃபீல் யூனோ லெட் பீப்புள் நோ மி பை வாட் ஐ ஆம் அண்ட் ஹூ ஐ ஆம், அண்ட் அப்புறம் தேவைப்படும் போது வி கேன் டெல் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப அதை குறைச்சலாக தான் அதை பிளே பண்ணுவேன், தேவைப்பட்டா தான் ஐ கைண்ட் ஆஃப் யூஸ் இஸ் நேம், அதர்வைஸ் ஐ டோன்ட். பட் அந்த நேரத்தில் நிறைய டைம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்கெல்லாம் தெரியாம பேசும்போது தே டெல் த ட்ரூத் இல்லையா. When they know you, they may try to fake it also. But தெரியாம சொல்லும் போது they'll tell completely the truth, நல்லது கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் சில பேர் தெரிஞ்சு கூட சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து விசாரணை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, பிகாஸ் ஃபுல் ரொம்ப வயலன்ஸ் அப்படிலாம் தேசே எங்களுக்கு அது பிடிக்கல, ரொம்ப வயலண்டா, ஏன் இவ்வளோ வயலண்டாலாம் பண்றாரு, அந்த மாதிரி பீப்புள் ஆல்சோ ஹவ் யூ நோ கிவன் தேர் கமெண்ட்ஸ். அண்ட் I always respected that. அது அவங்களுடைய இதுதானே, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி ஷுட் லைக் எவ்ரி திங். ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் கீப் தட் நியூட்ரல். ஸோ பீப்புள்
டெல் மீ அந்த மூமெண்ட் கொஞ்சம் கியூட்டா இருக்கும்ல நீங்க அவங்கட்ட ரிவீல் பண்ணீங்க யா 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ் ஆமா அடுத்து இப்போ ஒரு படம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணதெல்லாம் மீறி நேஷனல் அவார்ட் அதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அப்புறம் அந்த நீங்க அது போயிட்டு அவர் அதை வாங்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது அது இது உங்களோட ஃபீலிங் பட் அவரோட ஃபீலிங் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பார்ல அது கொஞ்சம் இன்டிமேட்டா இருந்திருக்கும் பட் முடிஞ்சதுன்னா எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க ஆமா நேஷனல் அவார்ட் அன்னைக்கு வந்து ஹி வாஸ் ஆதித்யான் ஒரு ஹோட்டல் இருக்கு வடபழனில ஸோ அப்பெல்லாம் இப்போ ரொம்ப போகிறது இல்லை அப்பெல்லாம் வந்து நிறைய நேரம் ஹி கண்டக்ட்ஸ் இஸ் மீட்டிங்ஸ் தேர் இஃப் ஹீஸ் மீட்டிங் சம் பீப்புள் ஸோ நாங்கள் எல்லாருமே படம் கொல்லாதவன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வி யூஸ் டு கோ தேர் வி கால் இட் ஹை டீ லோக்கல் கடைக்கு போனால் நார்மல் டீ இது ஹை டீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்துட்டு தேல் பி சேட்டிங் ஃபார் அவர்ஸ் ட்ரிங்கிங் காஃபி டீ அங்கேயே ரொம்ப நேரமாக யூஸ் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் டீ ஆல்சோ அந்த நேரம் ஸோ அங்கே உட்காந்து ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நைட்டு தான் அங்கே உட்காந்துருக்கும் போது தான் இந்த அவார்டு ஒன் ஆஃப்டர் த அதர் தி ஸ்டார்டட் அனௌன்ஸ் இந்த நேஷனல் அவார்டு ஸோ அன்னைக்கு தென் நான் ஆஃபீஸ்ல நேரம் அங்கே போயிட்டேன் ஹி டோல் மீ இந்த மாதிரி வந்து அவார்டு கால் பண்ணி சொன்னோடனே ஐ வெண்ட் தேர் யூ ஓன்ட் பிலீவ் அவருக்கு பேசுறதுக்கே டைம் இல்லை அடுத்தது பேக் டு பேக் கால்ஸ் கால்ஸே ஃபர்ஸ்ட் கால்ஸ் வந்துட்டே இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பீப்புள்ஸ் ஆர்டர் கம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரா கடகட கடகடன்னு எல்லாரும் வந்து வந்து வெற்றி 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 அப்படின்னா ரொம்ப என்ன பண்றது தலையும் புரியல காலும் புரியல அவ்வளவு ஹாப்பி சோ ஹாப்பி சோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரிதான் வென்னிஸ்ல நம்ம விசாரணைக்கு வென்னிஸ்ல இது போறதுக்கு இது வந்தப்பவும் வந்து அந்த நேரம் வீவர் நாங்க பாப்பாவை ஏதோ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டா ஆமா அந்த டைம் மத்தியானம் டைம் அது ஆக்சுவலா பிக்கப் பண்றதுக்காக ஏதோ போனோம் அப்போ கார்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஹி காட் த நியூஸ் அபவுட் இந்த வெனிஸ் பத்தி அது அந்த நியூஸ் வந்தது வந்த உடனே அங்கே ஹி கிஸ்ட் மீ அண்ட் ஹி செட் ஐ அம் சோ ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் ஹி அவரு இதெல்லாம் அவரு ரொம்ப ஹி வேல்யூஸ் தீஸ் அ லாட் மோர் தென் மேக்கிங் மணி அவருக்கு தீஸ் திங்ஸ் மேட்டர் அ லாட் டு ஹிம் ஸோ அங்கே வந்து ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டச்சிங் மூமெண்ட்ஸ் ரொம்ப கியூட்டான மூமெண்ட் ஆக்சுவலி இது இதெல்லாம் வந்து யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது எங்களுக்காக நீங்க சொல்லிட்டீங்க இன்னொரு க்வெஸ்சன் வருது என்னன்னா இப்போ ஜென்ரலா நீங்களும் அவங்களும் பேசிட்டு இருக்கும் போது சில வேர்ட்ஸோ இல்ல டயலாக்ஸோ ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க படத்துல ஒருவேளை அதை வச்சுட்டாருன்னா அடவாவி இது நான் சொன்னதாச்சு இதே வச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா நிறைய எஸ்பெஷலி இன் பொல்லாதவன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த அந்த ஹீரோயினோட அந்த அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும் நான் ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு சுத்திருப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கும் அவருக்கு பிடிக்காத போல எனக்கு தெரியாது அந்த படத்தை பார்த்தா எனக்கு தெரியும் ஒரு பிடிக்கல போல இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சோ அவரு ஒரு நம்ம ரொம்ப ஒரு 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 சோகமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி ஒரு கஷ்டமா ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் அப்படி பாத்துட்டே இருப்பாரு பாத்துட்டு இருக்கும் போது தெரியும் அடுத்தது இதை வச்சு ஏதாவது ஒரு ஷார்ட் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சிரிப்பாரு அவரு ஸோ அதெல்லாம் வந்து ஹீல் கேப்சர் இட் அவர் மைண்ட்ல வச்சுப்பாரு ஸோ எங்க தேவைப்படுமோ அங்க வந்து ஹீ வில் யூஸ் இட் அதுதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் இல்ல ஒரு சீன் இது இது நடந்தது இதுதான் அங்க அவருக்கு ரீக்ரியேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா எங்களுக்கு அதுதான் எனக்கு வந்து அந்த அந்த பொல்லாதவன்ல அவ போய் சொல்லுவாள் எனக்கு அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் அப்படின்னு அதே தான் ஐ ஹட் ஸ்டிச் ஒன் ஆரஞ்சு ட்ரெஸ் அண்ட் ஐ டோல் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி அந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு இருப்பேன் அதான் சொல்றேன் நான் அந்த இதை பார்க்கும் போதுதான் ஐ ரியலைஸ் ஓ இடு ஹி நெவர் டோல் மீ இட் இன் லைக் அப்படி டக்குன்னு ஹி வில் நாட் சே எனக்கு பிடிக்கல இது அப்படின்னு ரொம்ப டக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டாரு சோ அதுதான் அப்பதான் நானே தெரிஞ்சேன் ஒரு பிடிக்கல போல் இருக்கு நம்ம போட்டிருந்த அந்த ட்ரெஸ் அப்படின்னு அந்த அந்த டயலாக் இது பிடிக்கலையாங்கிறது அப்புறம் நீங்க கேட்டீங்க ஓபனா கேட்டீங்களா அவர்கிட்ட பிடிக்கல கேட்கல தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு கேட்கல பட் அந்த 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 படத்துல வந்து நிறைய விஷயம் லைக் யூனோ ரொம்ப வே வி ஹவ்
we have done or we have, you know, been together and the time நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த படத்துல நிறைய இருக்கும். சோ உங்களுக்கு வந்து இப்போ ஜெனரலா வந்து டைரக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. சோ ஆக்டர்ஸ் வந்து அந்த அப்டேட் ஆஸ்க் பண்ணி அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. சோ இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்ல அந்த ஆக்டர்ஸ் அவங்க ஆக்ட் பண்ணிருக்கிறது பாக்கும்போது சாரோட ரிசெம்பிளன்ஸ் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா ஏதாவது ஒரு சீன்ல? இல்ல அவர் மாதிரியே இருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அவருடைய மேனரிசம் இருக்கட்டும். எனக்கு வந்து அவரோட படத்துல அந்த பியர்ட் எல்லாம் வச்சுட்டு யாராவது வந்தாலே எனக்கு அந்த மெயினா அந்த ஹீரோஸ் பியர்ட் எல்லாம் அந்த இது வந்தாலே எனக்கு அவரோட ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சிடும். அந்த இதுல கூட வட சென்னையில கூட அந்த தனுஷ் அந்த பியர்ட் எல்லாம் வச்சுட்டு வரும்போது அந்த மேனரிசம் அந்த வாக்கிங் ஸ்டைல் அதெல்லாம் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ரொம்ப சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஐ ஆல்வேஸ் ஹவ் ஃபெல்ட் தட். அண்ட் அந்த செட்ஸ்ல எல்லாம் வந்து தேசே எனக்கு நான் இது வரைக்கும் அவரு நடிச்சு நான் பார்க்கல, அவரு நடிச்சு காட்டி நான் பார்த்தது கிடையாது. பட் ஐ ஹர்ட் தட் யூனோ அவர் நடிச்சு ஒரு ஒரு டைம்ல வந்து என்ன சீன் மறந்துட்டேன், பட் எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ணிட்டாங்க போல இவர நடிச்சு காட்டியிருக்காரு. ஸோ அது எனக்கு பார்க்கணும்னு ஆசை, நாட் ஆன் ஸ்கிரீன்ஸ் பட் ஆஃப் ஸ்கிரீன்ல. ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவர் பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல, பட் வி ஹேவ் ஹர்ட் தட் ஹி இஸ் கோயிங் டு ஆக்ட் இன் அ மூவி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இஸ் தட் ட்ரூ ஆர் அந்த மாதிரி ஏதாவதுனா உங்களுக்கு? As of now, I don't know. As of now, I don't think he has any plans, but you never know what will happen in the future. But then general directors வந்து நடிக்கிறது இருந்து இப்ப ரொம்ப காமன் ஆயிருச்சு இல்லையா? நடிச்சாங்கன்னா உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? நீங்க என்ன ஓகேவா உங்களுக்கு அது? பெருசா எனக்கு ஐ டோன்ட் நோ. ஐ வுட் பி மோர் இன்ட்ரெஸ்டட் இஃப் ஹி கெட்ஸ் இன்டு பாலிடிக்ஸ். யா, அதாவது எனக்கு அந்த க்வெஸ்சனுக்கு லீட் நீங்களே கொடுத்துட்டீங்க, நான் கேட்கலாம் கேட்கலாம் நினைக்கும்போது. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, அது எந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்தா உங்களுக்கு அது எந்த மாதிரி உங்களுடைய ஆசை என்ன? அதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சி பால் எனக்கு வந்து 5% பாலிடிக்ஸ் தெரியும்னா அவருக்கு வந்து 90% தெரியும். ஹி ஆல்சோ நோ மே நாட் நோ சர்டன் திங்ஸ் இல்லையா, வி கான் சே 100%. ஸோ ஹி ப்ராப்ளி நோஸ் 80% ஆர் 90% அவருக்கு நிறைய, பிகாஸ் ஹி ரீட்ஸ் அ லாட் பாயிண்ட் நம்பர் ஒன், அண்ட் தென் டூ ஹி டிஸ்கஸஸ் இன் த பொலிட்டிக்கல் திங்ஸ் வித் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆல்சோ ஹாவ் பொலிட்டிக்கல் திங்கிங். அதனால இப்ப ஓட்டு போடுறதா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு திங்க், ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஆஸ்க் எங்க குத்தணும் அப்படின்னு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ இல்லையா, ஐ எம் நாட் அந்த பேக்ரவுண்டும் இல்லை, அந்த பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ்ல எனக்கு அவ்வளவா தெரியவும் தெரியாது. ஸோ அதனால நான் யோசிப்பேன், நம்ம எதுக்கு இந்த கஷ்டத்தை தான் எடுத்துக்கணும், கேட்டுட்டு எங்க குத்த சொல்றாரோ அங்க குத்திட்டு வந்துடலாம் அப்படிதான். பட் அவர் வந்து லைக் ஹீ எவ்ரி டைம் he always thinks of what is best for the people, like and the madri yosipar is edho or political ah edho or move irukku edho or announce pandranga appadina is it best for the larger group you know of people or adhula vandu avarku different kinds of views irukum nama naanga pesuvom adha. So na sila nera kepen edhaadu na endha group illa na solla varumilla, but if I say இது இது பண்ணிருக்காங்களே இது கரெக்டா தானே இருக்கு அப்படின்னா he will have a different all together a different thought about it and அது he will say. But I always tell him one thing, என்ன விட்டுருங்க பசங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டே இருப்பேன் நான், பிகாஸ் தே ஆர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க I cannot talk much about this topic, but நீங்க உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது மற்றவங்க கிட்ட பேசுறீங்களோ இல்லையோ, please keep talking to the children according to their age. Enna pesanamo adu vandu avangalukku neenga kandipa sollite irukanum appadina enna naangale ipo paathirukkom recent days la edhiyadhu oru karuthu kandipa enga mukkiyamaana edathula theivapaduthum andha edathula kandipa sir undu avangaloda karuthu padivu pannittu dhaan irukanga. So adanalae indha avarude politics entry ingirundhu vandu is it possible andha maari edhum plan iruka nari mera avaru kekkraanga இல்ல நிறைய பேர் கேக்குறாங்க அவரை இப்போதைக்கு அவரு மை ஃபிலிம் வழியா தான் ஐ வில் பி டூயிங் இட் அப்படின்னு சொல்றாரு. பட் லெட் சி மேபி இன் தி ஃபியூச்சர் ஹி இஸ் ரியலி, பிகாஸ்
everybody is talking, and if you have the ability, then I think you should get in and do it than just standing out and talking. So or opportunity and ability irukumbod, why let go, you know, try it out. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து டைரக்டர் சார் பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. அடுத்தது இது வந்து ஒரு விமன்ஸ் டேக்கான ஷோ அப்படிங்கிறதுனால கேட்குறேன். டெல் மீ அபவுட் யுவர் மதரிங்களா. ஃபர்ஸ்டாக எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இவர் அவங்க கிட்ட சொன்னப்போ, யூனோ, வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஷி வாஸ் ஸோ வெல்கமிங். ஓகே, எந்த அவங்க வந்து உடனே அவங்க பிள்ளைக்காக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் she never showed any hard faces towards me at all. She is na madave sonna illaya avanga vandu she has given me a lot of space at home. Okay, she doesn't interfere at all between us, like yan payana nanda modalla pannuva andha maari la avanga pesave matanga sollave matanga. And I also let go a certain things. I know where to not to interfere and not to barge in அப்படின்றத நானும் என்னோட இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இவரு அவார்ட் ஃபங்க்ஷன் போறாரு, அவார்டு சர்டிபிகேட்ஸு அந்த இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ ஷீ ஒன்லி ஹேஸ் தம் ஆல். ஓகே, சில நேரம் எனக்கு தோணும் ஏன் நம்ம வச்சுக்க கூடாது, அப்புறம் தோணும் ஏன் நம்ம இவ்வளோ சில்லியாலாம் யோசிக்கிறோம், அவங்க அம்மா அவங்களுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு அவங்க வச்சுக்கிட்டோம், வாட் இஸ் தேர். அப்புறம் ஐ உண்மையிலே சொல்றேன், ஐ ஆனஸ்ட்லி வந்து எஃபர்ட் எடுத்து ஐ கைண்ட் ஆஃப் டுக் தட் தாட் அவே அண்ட் த்ரோ இட் அவுட், யூனோ, நோ 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 இப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறனாலதான் வி ஆர் ஸ்டில் ஏபிள் டு ஸ்டே. பையன் பிறந்துட்டான், அவன் இருக்கான், இப்போ மை சில்ட்ரன் ஆல்சோ வெரி அட்டாச் டு ஹர். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அவங்க தனியா இருக்காங்க, அதாவது மாமா இல்லை அவங்க இருக்காங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பசங்களை வந்து பிரிக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அண்ட் எவ்ரி கிராண்ட் சில்ட்ரன் எவ்ரி சைல்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு க்ரோ வித் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஸோ தட் தே பிகாஸ் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பிஸி ஒர்க் லைஃப்ல பல விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோம், பட் அவங்க வந்து டைம் எடுத்து அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, பாட்டி கதை அந்த கதை அதெல்லாம் சொல்லுவாங்க. So it's good for the grandchildren to know, and the attachment is very important, and she has always been supportive to me. So idu vandu oru we have also had our differences of opinion. I'm not saying it's always been rosy, na sollave maten, we have also had differences of opinion, but we learned to overcome it, both of us equally, you know. Nanu vandu adha eppadi adha taandi varano adha eppadi handle pannum nanu I learned through experiences, bad experience, making mistakes. அப்படி தான் நானும் கத்துக்கிட்டேன். ஸோ அவங்களும் வந்து ஓகே இந்த இந்த விஷயத்துல யூனோ நம்ம அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கோஆப்ரேட்டிவா இருந்ததுனால வி நெவர் நவ் இட்ஸ் லைக் ஷீஸ் லைக் மை மதர் நவ். வீட்டில் அவங்க இல்லை அப்படின்னா ஐ லுக் எப்போ வருவாங்க அப்படின்னு லுக் ஃபார். ஸோ அப்படி அப்படி இருக்கு. அடுத்தது ஒரு ராபிட் ஃபயர் போயிடலாமா? ஐயோ, எத்தனை கேள்வி கிட்டத்தட்ட அவரு அதுக்கு மேல உருன்னு வச்சிருவாரு மூஞ்சிய பேச ஆரம்பிப்பீங்க அப்புறம் எனக்கும் அவர் அந்த ஸ்பேஸும் கொடுத்தது இல்ல. அடுத்த ஐயோ அது சொல்ல முடியாது, ரொம்ப தப்பா போயிடும்ல. தட்ஸ் மை பர்சனல் ஒபினியன். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஹியர்.
பட் நினைச்சிருக்கேன். அவரோட படங்கள வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் நாடுகளம், விசாரணை, வட சென்னை, அசுரன். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதே இல்ல அப்படின்னு இது நான் சொல்லிட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்ப சொன்னதே இல்ல, நான் இப்ப சொல்லிடுறேன். அந்த மாதிரி பெருசா ஒண்ணுமே இல்லையே சொல்லாம. சரி, பண்ண கூடாதுன்னு நினைக்கிறது நீங்க என்ன இதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லா இல்ல, சரியில்லை. நான் I always tell him not to use bad words, you know, அது வந்து அப்படி ஃப்ளோவில் வந்து சரளமா தாராளமா வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளை பார்த்தானே நம்ம பசங்களும் கத்துப்பாங்க. ஸோ என் பையன் வேற இருக்கான், அதனால ஐ ஜஸ்ட் சே தட் தயவு செஞ்சு, யூனோ, ஐ டோன்ட் லைக்னே சொல்லலாம். அவர் ஹீ கேன் கெட் ஆங்க்ரி, ஹீ கேன் ஸ்க்ரீம், ஹீ கேன் ஷவுட், யூனோ, அது அதெல்லாம் ஓகே. பட் I don't like him using, you know, words that are muted in the movies. ஒரு படமாவது மியூட் சவுண்டே இல்லாம கேக்கணும்னு ஆசை பண்றீங்க. ஆமா ஆமா ஆமா. I don't know whether that'll ever happen. Do you think it will happen? Maybe at his old age. ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும் அப்படி அந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் இருக்கணும் அந்த மாதிரி. அது அவருக்கு வராது. வராது, அவ்வளவுதான். லவ் ஸ்டோரி எடுக்கணும்னா அவர் வேணா மேபி ஒரு 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 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் மூவி வேணா எடுப்பாரு. ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாம் அவருக்கு வராது. உண்மையை பேசுறதுன்னா பேசுறேன், பொய்யா சொல்றேன்னா சொல்லலாம், உண்மையிலே அவருக்கு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன, ஹீ மைட் ட்ரை டு ப்ரூவ் மீ ராங், ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு அப்படி அதுதான் அவருக்கு இருக்கவே கஷ்டமான படமா இருக்கும். தெரிஞ்சு ராபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு. ராபிடா முடிஞ்சதை விட ரொம்ப ஃபன்னா போயிருச்சு, ஜாலியா போனதே தெரியல அந்த மாதிரி போயிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு டைரக்டர் தான் அப்படியே அட்மயர் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டரோட ஒய்ஃபா ரொம்ப பாப்புலர் அண்ட் நிறைய இந்த மாதிரி ஒரு குட் தாட்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு நான் மீட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லுங்க. இந்த விமன்ஸ் டே எனக்கும் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் எனக்கு நிறைய இருக்கும் மைண்ட்ல இந்த விமன் பத்தின விஷயங்கள், இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஏன்னோ இந்த சைல்ட் அபியூஸ் இதெல்லாம் இதெல்லாம் பத்தி எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு நிறைய இருக்கும். பட் எங்க போய் சொல்ல முடியும், நம்ம பாட்டு இருக்கணும், ஏதாவது இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ளீஸ் தேங்க் யுவர் சிஸ்டர் ஆல்சோ. Yeah, and thanks to you also for this interview, and I'm glad that, you know, I would be very glad if some people benefit seeing this and, you know, feel they can use some of these tips in their lives. Abina, I'm very happy about it. Kandipa, kandipa, ungaloda perspective different ah irundhathu, and adhu illama I hope this is this was a different interview from all the interviews you have given so far. அந்த மாதிரி நினைக்கிறேன் நானு. ஐ ஆம் நாட் வெரி ஷூர் உங்களுக்கு கொடுத்ததில்ல அண்ட் மோஸ்ட்லி இட் வில் பி அலாங் வித் ஹிம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீல் பி த மெயின் பர்சன் டு கிவ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ குட் ஒன் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து நீங்களே சொல்லிடுங்க, சப்ஸ்கிரைப் டு செந்தமிழ் கலம் அந்த ஒரு வார்த்தை நீங்களே சொல்லிடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூ ஃபீல் அது டிசர்வண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த செந்தமிழ் கலம்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் தி நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க் யூ சோ மச்.